சீர்காழி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக நேற்று இரவு மழை பொழிந்தது. கொள்ளிடம், தைக்கால், புத்தூர், திருமுல்லைவாசல், எடமணல், சட்டநாதபுரம், திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பிறகு இரவில் அரை மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காற்றுடன் மழை பெய்ததால் பல இடங்களில் மின்சார சேவை நிறுத்தப்பட்டது. மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. பூலாம்பட்டி, கள்ளுக்கடை, குப்பனூர், கூடக்கல், சித்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் மழை பெய்தது. செட்டிமாங்குறிச்சி, கொங்கனாபுரம், வெள்ளாண்டி வலசு பகுதிகளிலும் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோன்று சேலம் மாவட்ட மாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கெங்கவல்லி, தலைவாசல், தம்மம்பட்டி, பெத்தநாயக்கன் பாளையம், மஞ்சினி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. நாகை அருகே மீனவர்களை தாக்கி மீன்பிடி உபகரணங்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்ற நபருக்கு சொந்தமான பைப்பர் படகில் 4 மீனவர்கள் நேற்று முன்தினம் மீன்பிடிக்கச் சென்றனர். கொடியக்கரை தென்கிழக்கே 14 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது 2 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 7 பேர் மீனவர்களை தாக்கி 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள், GPS கருவி, செல்போன் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். இலங்கை கடற்கொள்ளையர்களை நாகை மீனவர்கள் மீது 2 நாட்களுக்குள் 3 முறை தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த போட்டு கிட்ட ஓடணும், போட்டு வலையை பிடிச்சி பத்திட்டு போனாங்க. பத்திட்டு போகும்போது போட்டு திட்டவனாக பிடிக்கும் போது என் கழுத்தில் போட்டில் ஏறி கழுத்தில் வந்து கத்தி வச்சுட்டேன். கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக அடுத்து வந்து இந்த ஜிபிஎஸ்ஸு, வாக்கி டாக்கி இது மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போட்டாங்க. இப்போ கேட்டதான் வந்து ஒன்றும் வலையை விட்டுருந்து எல்லாம் வாய் திறந்து பேசுறதுக்கு எங்களால் முடியவே இல்லை. கத்தி வச்சுட்ட மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல. ராமேஸ்வர மீனவர்கள் 7 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 23 நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி பிடித்ததாக இலங்கை கடற்படையால் 9 ராமேஸ்வர மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது படகு ஓட்டுநர்கள் இருவருக்கும் அபராதம் மற்றும் 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மற்ற 7 மீனவர்களும் நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டனர். நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் மேயருடன் முன்னாள் திமுக கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அப்போது முதல் தீர்மானம் நீங்களாக அனைத்து தீர்மானங்களும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மேயர் அறிவித்தார். ஆனால் 6வது வார்டு உறுப்பினரும் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவருமான பவுல்ராஜ் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எழுந்தார். விவாதத்திற்கு பிறகு தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார். அவரை இருக்கையில் அமரக்கோரி மேயர் வேண்டுகோள் விடுத்த போதிலும் மேயரை நோக்கி கையை நீட்டி ஆக்ரோஷமாக அவர் பேச தொடங்கினார். இதனால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவருக்கு ஆதரவாக மேலும் சில உறுப்பினர்கள் எழுந்து கூச்சலிட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்த 10 அடி நீள மலைப்பாம்பு லாவகமாக பிடிக்கப்பட்டது. பூலாம்பட்டி அடுத்த கூடக்கல் காட்டு வளவு பகுதியை சேர்ந்த அன்பழகன் என்பவரின் கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்த பாம்பு காவிரி கரை பகுதியில் உள்ள கல்யாண சுந்தரம் என்னுடைய தோட்டத்திற்குள் சென்றது. இதை பார்த்த மக்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் வந்து புதருக்குள் பதுங்கியிருந்த பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சிவகங்கையில் பத்திரத்தில் இருந்த பிழையை திருத்தம் செய்ய 18,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர்.
கோலாந்தி கிராமத்தை சேர்ந்த அற்புதம் என்பவரின் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களுக்கான பத்திரத்தில் பிழை இருந்ததாக தெரிகிறது. இதனை திருத்தம் செய்ய சிவகங்கை சார்பதிவாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதற்கு சார்பதிவாளர் ஈஸ்வரன் 18,000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்று இடைத்தரகர் ஈஸ்வரன் மூலம் கேட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக அற்புதம் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து ஈஸ்வரன், கண்ணன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையிலிருந்து கோவில் திருவிழாவிற்காக நாகர்கோவிலுக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் உலர் பழங்களின் பிரம்மாண்டமான மாலை தயாரித்து அனுப்பப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய வன்னியடி கோவில் ஆவணி மாத கொடை விழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி நிலக்கோட்டை பூச்சந்தையில் ஏலக்காய், கருப்பு திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ஆகிய உலர் பொருட்களை கொண்டு சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்ட மாலைகள் தயாரிக்கப்பட்டு கோவிலுக்கு அனுப்பப்பட்டது. நாகர்கோவிலிருந்து வந்து சத்யசீதன் அப்படின்றவர் வந்து எங்களுக்கு இந்த பிரம்மாண்ட மாலை ஏதாவது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி பூமாலை தான் பண்ணிட்டு இருந்தோம். அவர் ஒரு கேட்டதுக்கப்புறம் ஒரு 4 லட்சம் ரூபா மதிப்பில் ஒரு 150 பேரு கொண்டு அந்த ஒரு வாரம் 10 நாள் 5 நாள் எல்லாமே கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். குத்தாலம், பட்டவர்த்தி, வில்லியநல்லூர், நீடூர், மங்கநல்லூர், மன்னம்பந்தல், ஆறுபாதி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. செம்பனார்கோவில், பரசலூர், வடகரை, பொறையார், திருக்கடையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலான திம்மாவரம், ஆத்தூர், பரனூர், மகேந்திரா செட்டி, சிங்கப்பெருமாள் கோவிலில் கனமழை பெய்தது. இதேபோல திருக்கழுக்குன்றம், திருப்போரூர் ஆகிய பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது. ஆவணி மாதம் பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி மறைக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்று முதல் 4 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட நாட்களில் மழை பெய்தால் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்படும் எனவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் கோவிலுக்கு சென்று வர வேண்டும் எனவும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் திறந்து 5 மாதங்களேயான பாலத்தின் கான்கிரீட் சாலையில் சேதமடைந்து ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து வருவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஜநகர், தியாகராஜநகரை இணைக்கக்கூடிய வகையில் 26 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் மாநில நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ரயில்வேத்துறை சார்பில் பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலம் மார்ச் 15 சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது அதில் உள்ள சாலை சேதமடைந்துள்ளது. கான்கிரீட் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து வருவதால் பாலத்தின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டுமென்றும் உடனே சீரமைக்க வேண்டுமென்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.